வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3ல கோபாலபுரத்து மக்கள் இந்த கதைப்பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை இயற்றியது கி ராஜநாராயணன். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துருவோம். நூல்வெளி. கோபல்ல கிராமம் என்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோபல்லபுரத்து மக்கள். அவரோட சொந்த ஊர் இடைச்செவல். அந்த பகுதியோட வாழ்க்கை காட்சிகளோட இணைத்து தான் இந்த நூலை எழுதியிருப்பார். கோபலபுரத்து மக்கள் அப்படின்ற கதையை அவர் எழுதியிருப்பார். ஓகே, இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சந்திரமுகி படம் இருக்கு இல்லையா, அதில் கோபால்னு ஒருத்தர் வருவார், கோபால் வடிவேல் வருவார். கோபாலு கோபாலுன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைக்குள்ளே போனோடனேயே ரஜினி அவரை விட்டுட்டு போயிடுவார். கோபாலு கோபாலுன்னு கூப்பிட்டுக்கிட்டே போவால, அந்த காமெடி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அரண்மனை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கோபால் இருக்கிற அரண்மனை ஒரு பெரிய கிராமம் மாதிரி இருக்கும். சுற்றி மனுஷ மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ரஜினி என்ன பண்ணுவார், இடையிலே விட்டுட்டு போயிடுவார். இடைச்செவல், கோபல்ல கிராமம் மாதிரி இருக்குது கிராமம், மக்கள் இருக்க மாட்டாங்க, கோபலபுரத்து மக்கள். இந்த மூணுமே வந்துடுச்சா. இந்த கோபலபுரத்து மக்கள் அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்றத தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1991 அந்த அரண்மனையில் வடிவேல் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரியே இருக்கும், பயமாக இருக்கும். அப்போ 1991 எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரியே இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து லெஃப்ட் டு ரைட் எழுதினாலும், ரைட் டு லெஃப்ட் எழுதினாலும், எப்படி எழுதினாலும் 1991 வரும். ஸோ கோபலபுரத்து மக்கள் எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது அப்படின்னாலே 1991. ஓகே, எழுதுனது யார், கி ராஜ நாராயணன். அந்த அரண்மனையில், அந்த அரண்மனை யாரோடது, ஒரு ராஜா காலத்தில் உள்ளது. ஸோ ராஜ நாராயணன், இன்னொருத்தவங்க இருப்பாங்க ராஜம் கிருஷ்ணன் இருப்பாங்க, அவங்கள வந்து குழப்பிக்கக்கூடாது. இது ராஜ நாராயணன். அந்த படத்தில் ராரான்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அப்போ ராஜா நாராவை ராரான்னு வச்சுக்கோங்க, ராஜ நாராயணன். அப்போ ராஜா ராராயணன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ ராஜ நாராயணன். அது வந்து கோபலபுரத்து மக்கள் கதையை எழுதினவர். 20க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியிருக்காரு. இவரை நம்ம கரிசல் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவோம். கி ராஜநாராயணன் கதைகள் அப்படின்ற தொகுப்பில் இந்த நூல்கள்லாம் வந்து தொகுத்திருக்காங்க. அந்த தலைப்பில் கரிசல் வட்டார சொல் அகராதி உருவாக்கியவர், கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் யாருன்னா, இந்த கீரா தான். இவரை நம்ம கீரா அப்படின்னு சொல்லுவோம். கி ராஜ நாராயணனை கீரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரண்மனைக்குள்ளே போய் என்ன பண்ணுவார், வடிவேல் வந்து எல்லாத்துலேயும் கையை கீறிக்குவார் கீழே விழுந்து. ஸோ கீரா, அந்த ராஜாவோட அரண்மனைக்குள்ளே போய் கீறிக்குவார், ராஜ நாராயணன் கீரா. இவர் கரிசல் இலக்கியம், வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இவர் தொடங்கியது தான். இந்த கரிசல் இலக்கியம் அப்படின்ற புனைக்கதைகளை யார் தொடங்கியது அப்படின்னு கேட்கலாம், இல்லை இந்த வட்டார மரபு யார் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், யாரால் தொடங்கப்பட்டதுன்னு. கி ராஜ நாராயணன் கீரா. இவ்வளோதான் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன். அந்த அரண்மனையை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அது ஒரு பெரிய கிராமம் மாதிரி இருக்குது, அங்கே மக்கள் யாருமே இல்லை. அந்த வடிவேலை வந்து இடையிலே விட்டுட்டு போயிடுவார். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். 1991 ஒரே மாதிரியாக இருக்கும். அது யாரோட அரண்மனை, ராஜாவோட அரண்மனை, கி ராஜ நாராயணன். ஓகேவா, அவ்வளோதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. கரிசல் வட்டார சொல்லகராதி, கரிசல் இலக்கியம் அப்படின்ற வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் இவரால் தொடங்கப்பட்டது, அவ்வளோதான். அடுத்து திருச்சி மாவட்டத்தில் மாவட்டத்தின் உறையூரை பற்றி சொல்லியிருப்பாங்க. கரங்கு இசை விழவின் உரந்தை, கரங்கு இசை விழவின் டேஷ் அப்படின்னு கொடுத்து கூட நம்மளுக்கு கேட்கலாம், அந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லிட்டு நிறைய ஊர் கொடுத்துருவாங்க. அப்போ கரங்கு அப்படின்னா உரந்தை. எதில் சொல்லியிருக்காங்க, அகநானூரில். அகம் கரையில் உறைந்து விட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அகம்னா மனசு தானே, மனசு. கரங்குனா அந்த கரையில் போய். உரந்தை அப்படின்னா உறைந்து விட்டது. அகம் கரையில் உறைந்து விட்டது. கரங்கு இசை விழவின் உரந்தை அகநானூறு. ஓகே, இந்த கதை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த களைப்பை மறக்கடிக்க செய்யும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கின்ற நேயம் கிராமத்து விருந்தோம்பல். அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வு நம் முன் காட்சியாக இருக்கிறது. ஓகே, பசிச்சு ஒருத்தர் வராரு, இதை பாருங்கள், ரொம்ப பசியோடு வாடி போய் ஒரு இளைஞன் வராரு. அவருக்கு தன்னிட்ட இருந்த சாப்பாடை, அவருக்கு தன்னிட்ட இருந்த சாப்பாடை பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கிராமத்து விருந்தோம்பல்
அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த கதையை தான் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. கரிசல் இலக்கியம்னு பார்த்தோம்ல அப்படின்னா என்ன அப்படின்னா, கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். அந்த மதுரை வட்டாரம் கோவில்பட்டி இருக்கீங்களே, அங்கே தான் நம்ம கரிசல் காடு கரிசல் இலக்கியம்லாம் சொல்லுவோம். காய்ந்தும் கிடைக்கிற மழையை சார்ந்து வாழ்கின்ற மானாமரி மன்னர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் தான் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கீராவுக்கு முன்னாடி கரிசல் இலக்கியத்தை எழுதினவர் யாருன்னா கு அழகிரிசாமி. இவர் கீரா, அவரு கிரி, கீரா கிரி, ஓகேவா, அழகிரிசாமி. கரிசல் காலத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் இந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. யார் யார் அதில் வராங்கன்னா, பா ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, சோ தர்மன், வேள ராமமூர்த்தி, இவன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கரிசல் இலக்கியம்னா எந்த பகுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கிற சில வட்டார வழக்கு சொற்களை பாருங்கள். பாச்சல் அப்படின்னா பாத்தி அப்படின்னு சொல்லுவோம். பதனம், கவனமாக, பதனமாக போப்பா கவனமாக போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி, மேலே தண்ணியாக இருக்கும்ல, தண்ணியாக இருக்கும்ல அந்த கஞ்சி தான் நீத்து பாகம். அந்த கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வச்சு குடித்தல், வாய் வைத்து குடிக்கிறது. மகுழி, சோற்று கஞ்சி, அடியில் இருக்கும் இல்லையா அதுதான் அந்த சோத்து கஞ்சி தான் மகுழி. வரத்துக்காரன்னா புதியவன், வரத்துக்காரன் புதியவன். சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு. அழுக்கம், அழுத்தம். தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில். ஓகே, இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இயல் 4 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.